Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இமாலயா பேபி சோப் பத்தின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சோப் வந்துட்டு என்னோட பேபிக்கு எப்படி செட் ஆச்சுனோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ஜான்சன் பேபி சோப்பில் வந்துட்டு இருக்க மாதிரி கேன்சர் அஃபெக்ட் பண்ணுற கெமிக்கலும் இந்த சோப்பில் இருக்கா இல்லையான்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில் பேபி சோப்னு கொடுத்துருக்காங்க. இதோட பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஒரு நார்மல் கவரில் வந்துட்டு சோப்பு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சோப்பில் வந்துட்டு பேரபன்ஸ், அனிமல் ஃபேக்ட், சிந்தட்டிக் கலர்ஸ் எல்லாமே ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. சோப்பும் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒயிட் கலரில் தான் இருக்குது, எந்த ஒரு கலர் அடிக்டிவும் இதில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோப்போட கிராம் பார்த்தீங்கன்னா நெட் வெயிட் 125 கிராம் சோப்பு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ், ஒரு டீசெண்டான காஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சோப்பு. இந்த சோப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளினிக்கலி டெஸ்டட் அண்ட் ஜென்டில், சேஃபாக இருக்கும், ரிசர்ச் பண்ணது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் லெவல் பார்த்தா தான் எனக்கு ஒரே டவுட்ஃபுல்லாக இருக்க ஒரே ஒரு கன்சர்னு, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பில் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே இருக்கிற மாதிரி காட்டவே இல்லை. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் அண்ட் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட், இது மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டுமே கொடுக்கல. நானும் நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், சோப் ஃபுல்லாகவும் தேடி பார்த்துட்டேன், எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் செக்ஷனும் கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சோப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேபி சோப்பில் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் லெவல் எல்லாமே கொடுக்காது, எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமாஎர்த், செபாமெடு இந்த சோப்பிலலாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான காசு இருக்கும், பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சோப்பு எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் தோணுது. இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிஹெச் லெவல் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து 8 பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்குது, நார்மல் பிஹெச் வேல்யூ விட இது அதிகம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு என்னோடய பேபிக்கு ரிசல்ட் கொடுத்துச்சா கொடுக்கலையான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு இந்த சோப் தான் ஃபஸ்ட்டு என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணேன். ரொம்பவே ஸ்கின்னை வந்து அவனோட ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நமைச்சல் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. நான் உடனே இந்த சோப்பை வந்து நிறுத்திட்டேன். ஸோ இப்போ இந்த சோப் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட்டுக்கு இந்த சோப் ஒரு டீசெண்டான சோப் தான். சோப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கையில் நுர வச்சு பார்த்தீங்கனாலே போதும், ரொம்பவே நுர அதிகமாக வரும். பேபியோட ஃபேஸில் பட்டால் கண்ணில் கண்டிப்பாக அவங்களுக்கு எரியுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்னோடய பேபி ரொம்பவே அழுதான். உங்களால் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து சோப் பேபிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம செபாமெடு, மாமாஎர்த் அந்த மாதிரி 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்க சோப் வாங்கிக்கலாம். பட் இந்த சோப்பு இந்த காஸ்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டான நல்ல சோப் தான். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்குமே தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேபி கேர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் வருது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்